ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோ வந்து ஒரு த்ரூவர்டாவே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்களோ அந்த ஸ்ட்ரக்சர் வியூவை பொறுத்து தான் அன்னைக்கு நீங்க எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறீங்கன்ற ஒரு உங்க ஸ்கில்லே இருக்கு. ஓகே, ஏன்னா ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வியூ வந்து ஐ மீன் ஓவராலா ட்ரெண்டே எப்படி இருக்கு, மாறுது, ட்ரெண்ட் என்னவா போகுது, ஐ மீன் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா, சைட்வேஸ்ல இருக்கா, ஓப்பனிங் எங்க இருக்கு, ஓப்பனிங் பிரேக் ஆயிடுச்சா, ஓப்பனிங் லோவா பிரேக் ஆயிடுச்சா, எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்க்க தெரியணும். அதுல நீங்க என்ன கான்செப்ட்ல நீங்க டிராவல் ஆகுறீங்கன்றதுக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ணி நீங்க உங்களுக்கு ட்ரேட் எடுக்க தெரியணும். ஓகே, இப்ப இங்க நான் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். நீங்க அதை த்ரூ அவுட் பாருங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப மார்க்கெட் ஐ மீன் இப்ப ப்ரீவியஸ் நடந்த டேவே எடுத்துக்குவோம். இப்ப பாத்தீங்கன்னா 13th எக்ஸ்பைரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் கேண்டில் இங்க இருக்கு. ஓகே, ஐ மீன் ஓப்பனிங் கேண்டில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கும் மேலையும் கீழே இருக்கு. இந்த மாதிரி ஒரு இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் லொகேஷன், சரியா? இது ஒரு செல்லிங் லொகேஷன், பட் இருந்தாலும் கீழே பையரும் இருக்காங்க. இந்த ஓப்பனிங் கேண்டில் பாருங்க, இங்க இருந்து மறுபடியும் இவ்வளவு தூரம் லோ போயிட்டு வந்து இங்க க்ளோஸ் வச்சிருக்கான். ஓப்பனிங் இங்க ஓபன் ஆயிருக்கு. ஓகே, வந்து இவ்வளவு தூரம் லோ போயிட்டு வந்து இங்க க்ளோஸ் வச்சிருக்கான். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன், ஐ மீன் ஒரு செல்லிங் லொக்கேஷன்ல அந்த ரெசிஸ்டன்ஸ்ல பாடி மேலையும் இந்த லைனுக்கு மேலையும் கீழையும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பா நீங்க மாட்டிப்பீங்க. ஈவன் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லொக்கேஷன் சொன்னேன்ல, ஈவன் இதே மாதிரி ஒரு பையிங் லொக்கேஷன்ல இப்படி இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பாடி வந்து இந்த பாடி இந்த லைனுக்கு மேல அழகா இருந்துச்சுன்னா அடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கலாம். சாரி, இந்த லைனுக்கு கீழே, இந்த லைனுக்கு கீழே இந்த பாடி இருந்துச்சுன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து சூப்பரா எடுத்துருக்கலாம். இது இன்பிட்வீன் ஏரியால இருக்கனாலவே இருந்தாவே நீங்க கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஒரு ஓப்பனிங் கேண்டில் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலையோ கீழேயோ இருந்துச்சுன்னா ஓகே, ஒரு ஒரு நல்ல கிரீன் பாடி சப்போர்ட் லொகேஷனுக்கு மேலையோ ஐ மீன் கீழேயும் இருந்துச்சுனாலும் ஓகே, ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் கன்ஃபர்மேஷன் பார்த்து. இந்த மாதிரி இன்பிட்வீன்ல கோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா சொல்றேன் ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் மார்க்கெட் கிரீன் ரெட் இப்படியே ஒரு பாருங்க, மறுபடியும் போயிட்டு ஒரு ஸ்ட்ராங் ரெட். ஆக்சுவலி இது என்னது, செல்லிங் ஏரியா. நம்ம ஆளுங்க இதெல்லாம் விட்டுட்டு இங்க போய் எடுப்பாங்க மாட்டிப்பாங்க. ஸோ ஒரு 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 ஃபுல் ஸ்ட்ரக்சரை கரெக்டா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப தேர்ஸ்டே எக்ஸ்பைரிக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டட் ஹெட்னு சொல்ற பட்டன் வந்துச்சு. ஓகே, அந்த அந்த இன்வெர்டட் ஹெட்னு சொல்ற வந்து சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அது எல்லாமே கரெக்டா நாங்க முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி போட்டோம் சேனல்ல. அப்ப அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி பாக்குறது, இப்ப இங்க பாருங்க, இதை பார்த்தா ஐ மீன் பேட்டர்ன் வைஸ் பாக்குறப்ப இது ஒரு இன்வெர்டட் ஹெட்னு சொல்றேன். ஓகே, இங்க பாருங்க. சரி, நான் இதை வரைஞ்சிட்டேன். ஆனா இந்த பேட்டர்ன் மேலதான் போகுமா, எல்லா பேட்டர்னும் சக்சஸ் ஆகும் சொல்ல முடியாதுல்ல. அப்ப இந்த பேட்டர்ன் மேலதான் போகுமான்றதுக்கு ஒரு பிளாக் இருக்கும், ட்ரெண்ட் லைன். இப்ப இந்த பிளாக்கு இப்ப இங்க பாருங்க, இந்த ஏரியா எல்லாம் மேட்ச் ஆகுது. அப்ப இந்த இந்த ஏரியாவுக்கு மேட்ச் ஆகிற ஏதோ ஒரு லைன் இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, இதுதான் அந்த லைன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இத நான் இப்ப இன்னொரு இதாவும் நான் வரைஞ்சு காட்டுறேன். இப்ப இது இன்வெர்டட் சொல்ற மார்க்கெட் ஆக்சுவலி நல்லா பாருங்க, கீழே போய்கிட்டே இருந்திருக்கானா, இங்க வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கான். ஓகே, 17733ல வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கேன். ஏன் இங்க ரிவர்ஸ் ஆகணும் அப்ப நீங்க யோசிங்க, மார்க்கெட் நல்லா டபுள் டாப் ஃபார்மேஷன் கொடுத்து நல்லா கீழே இறங்கி வந்த மார்க்கெட் இங்க வந்து ரிவர்ஸ் ஆகணும், கரெக்டா ஒரு சப்போர்ட் லொகேஷன்ல ஒரு புல்லிஷ் என்கல்பிங், இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். இங்க பாருங்க, அப்ப ஏன் இங்க வந்து ரிவர்ஸ் ஆகணும்னா, நான் எடுத்துட்டு வந்த ட்ரெண்ட் லைன் தெரியுதா உங்களுக்கு, இந்த லெவல் இந்த லெவல் இந்த லெவல் இந்த மூணு லெவலையும் மேட்ச் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப இது எல்லாமே ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன், உங்களுக்கு புரியுதா? இனிமே மார்க்கெட் கீழேயே போகாது, ஏன்னா அந்த பிளாக்க உடைக்கல. நான் உங்களுக்கு ஃபுல் வியூ வச்சு காட்டுறேன் பாருங்க, இந்த லெவல்ல இருந்து அப்படியே எடுத்துட்டு இல்ல, நான் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். மார்க்கெட் நான் 6, 10, 11, 12, 13 5, 4 இந்த ட்ரெண்ட் லைன் லெவலுக்குள்ளதான் டிராவல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பேர் சேனல். நல்லா பாருங்க, இந்த லெவல் இந்த லெவல் இந்த ரெண்டு லெவலுக்குள்ளதான் மார்க்கெட் டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட் வியூ ஸ்ட்ரக்சர். இன்னும் மார்க்கெட் டவுன்ஃபால் கொடுக்கல, ஏன்னா இந்த இந்த லைனை பிரேக் பண்ணாதான் ஒரு டவுன்ஃபால் இருக்கும் ஓவராலாவே பாக்குறப்ப. நீங்க
அப்ப இந்த சேனலுக்குள்ளேயே மார்க்கெட் முன்னாடி பின்னாடி போயிட்டு இருக்கா, அங்க அழகா நீங்க ட்ரேட் பண்ணலாம். சூப்பரா, கீழ ஒரு ட்ரேடு, மேல ஒரு ட்ரேடு, இங்க ஒரு ட்ரேடு, இங்க ஒரு ட்ரேடு, இங்க ஒரு ட்ரேடு. இப்ப இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்ட, இப்ப இங்க இந்த கான்செப்ட் வருவோம். இப்ப இந்த லைன்ல எனக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்துருச்சு, அப்ப கன்ஃபர்மேஷன் இதுதான் மார்க்கெட் மேலதான் போகும் தெரிஞ்சு போச்சு. ஓகே, உடனேவா உங்களுக்கு அப்படியே பூம் ஆகி போயிடும், முன்ன பின்ன இருக்கும் மார்க்கெட்ல. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் டைரக்ஷன் மேலதான். அப்ப இந்த இடத்துல பேட்டர்ன் அழகா ஃபார்மேஷன் ஆனது, எனக்கு ஒரு இன்வெர்டட் டெண்டன்ஸ் சொல்ற மேலேயும் ஒரு பிளாக் இருக்கும். அப்ப இந்த இப்ப இந்த பிளாக்குக்கு உண்டான லைன் தான் இது. தெரியுதா உங்களுக்கு? சோ இந்த லைன்ல இருந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். அப்ப இந்த பிளாக், அப்ப இதையும் உடச்சானா மார்க்கெட் சூப்பரா போகும். இதை வந்து நான் லைவ்லயே தான் நான் மோஸ்ட்லி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றது எந்த யூஸ் கிடையாது. லைவ்லயே தான் நான் இப்ப நம்ம சேனல்லையும் நான் அதை போட்டிருக்கேன் பாருங்க. சோ அழகா போட்டு கொடுத்துருவோம், இது அந்த மாதிரி அழகா போட்டு கொடுத்துருவோம். இப்ப இதுலயுமே ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஒன் மோர் பேட்டர்ன் இருக்கு. இது இவ்வளவு, இப்ப ஆக்சுவலி இதுக்கு இன்னொரு பேட்டர்ன் என்னன்னா வேவ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. சரியா, வேவ் பேட்டர்ன் எங்க இருந்து ஒரு வேவ் ஆரம்பிச்சிருக்கு, எனக்கு இங்க இருந்து தான் ஒரு வேவ் ஆரம்பிச்சிருக்கு. சரியா, இப்படிதான் டிரா பண்ணணும், நீங்க பாருங்க. அத இதுதான் வேவ் பேட்டர்ன். ஒரு ஒரு ஸ்விங் இந்த மாதிரி, ஐ மீன் ஒரு ஹை இப்படி மாதிரி வந்துச்சுன்னா, இந்த லெவல் இப்படி பிரேக் பண்ணாங்கன்னா, கீழே உள்ள ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாம மார்க்கெட் இப்படி ரிவர்ஸ் ஆச்சுன்னா, அழகா ஒரு வேவ் பேட்டர்ன் கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் இன்வெர்டட் டெண்டன்ஸ் ஹோல்டர் போட்டு கொடுத்தேன், இது பிரேக் ஆனதுக்கு அப்புறமா நான் வேவ் போட்டு கொடுத்தேன். டார்கெட் ஒன், டார்கெட் டூ. ஏன்னா எனக்கு டார்கெட் டூ வரைக்கும் தான் கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடக்குது அப்புறம் பாத்துக்கலாம். ஸோ ஒரு மார்க்கெட் வியூ ஸ்ட்ரக்சர் இப்படிதான். இப்ப அப்கமிங் டேஸ்ல என்ன மாதிரி ஒரு வியூ ஸ்ட்ரக்சர் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது முடிஞ்சு போனது, இனிமே அப்கமிங் பார்க்கணும். ஓகே, இப்ப இது வரைக்கும் எனக்கு மார்க்கெட் முடிஞ்சுல, இப்ப இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். சரியா, இப்ப மார்க்கெட் இந்த லைனை பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகலாம். அடுத்தடுத்த சப்போர்ட், அடுத்தடுத்த சப்போர்ட்டுக்கு நீங்க டார்கெட் வச்சுக்கோங்க. எப்படினா நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படினாலும் நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். இப்ப இது எனக்கு பேப்பட்டு, இப்ப மார்க்கெட் ஓபனிங் வந்து நாளைக்கு எப்படி இருக்கு அது எல்லாமே பார்க்கணும். மார்க்கெட் ஓபனிங் இங்க இருக்கா இல்ல இதுக்கு கீழே இருக்கா எல்லாமே பாக்கணும். அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க டிராயிங்ஸ் பண்ணணும். இப்ப இது முடிஞ்சு போச்சு, இதை நான் டெலிட் பண்றேன். இப்ப இப்ப பாருங்க, இப்ப நெக்ஸ்ட் வியூ ஆஃப் ஸ்ட்ரக்சர் இப்படி வைக்கலாம். நீங்க இந்த லைன் இருக்குல்ல, இதை ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்ப மண்டே மார்க்கெட் 17708 இப்படி ஓபன் ஆகலாம், ஓபன் ஆகி இது வரைக்கும் போய் ரிவர்ஸ் ஆகலாம். சோ நீங்க ஒரு ப்ரீ பிளான்டு ஸ்ட்ரக்சர் இருந்தாதான் நீங்க ஆப்ஷன்ஸ்ல ஜெயிக்க முடியும். ஓகே, ப்ரீ பிளான்டு ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் இங்க ஓபன் ஆனா இதுதான் நடக்கும்ன்ற ஸ்ட்ரக்சரோட நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா சக்சஸ் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் ஐ மீன் எந்த ஒரு பிளான் இல்லாம சும்மா பிளாங்கா எல்லாம் போய் பண்ணீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள போகாதீங்க. பெட்டர் ஈக்குவிட்டி ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்ணி சம்பாதிக்க கத்துக்கோங்க. ஆப்ஷன்ஸ்ல சம்பாதிக்கணும்னா பெட்டர் நீங்க ஒரு எமோஷனலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஒரு ஃபியர் அந்த இடத்துல எப்படி தடுக்கிறது, ஐ மீன் அந்த இடத்துல அந்த ப்ராஃபிட்டை எவ்வளவு அழகா நான் சம்பாதிக்க முடியும், அதுக்கு உண்டான பிளாக் என்னென்ன, அது எல்லாமே நீங்க பேக் டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பயப்படுறேன்னா அந்த பயத்தை எப்படி கிளியர் பண்ணலாம், சப்போர்ட்ல தான் பை பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ்ல தான் செல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரோட நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா நீட்டா சம்பாதிக்கலாம். ஓகே, அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டுக்கு ஒரு வியூ வேணும். இன்னைக்கு மார்க்கெட் இப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னா எந்த டைரக்ஷன்ல போவான், இந்த மாதிரி கரெக்டா ஒரு பிளான்டு. இப்ப நான் என்ன சொன்னேன், இதுதான் சேனல் சொல்லிட்டேன். இப்ப இந்த சேனலுக்குள்ள டிராவல் ஆகிட்டே இருந்தாங்கன்னா இப்படியேதான் போகும் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியேதான் லெவல் ஆகும். பாருங்க, இங்க ஒரு புட் ஆப்ஷன், இங்க ஒரு புட் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், எவ்வளவு அழகான என்ட்ரிஸ். கீழே பாருங்க, ஒன்னு ரெண்டு, இங்க ஒண்ணு மூணு. நாளைக்கு ஓப்பனிங் எங்க இருந்தா எனக்கு ஒரு ரெட் பாடியா இருந்தா, நாலு ஓப்பனிங் எங்க இருந்தா எனக்கு ரெட் பாடி, கிரீன் பாடியா இருந்தா நான் உடனே சிஇ போட்டுருவேன். சார் செகண்ட் கேண்டில் ரெட்டா இருந்தா அதுதான் எனக்கு ரிஸ்க். ஓகே, நான் அங்க ரிஸ்க் ஒரே ஒரு ரெட்டு தான் வைக்கிறேன், ஏன்னா எனக்கு ட்ரெண்ட் லைன் இருக்கு, அந்த தைரியத்துல தான் எடுக்கிறேன். நான் இங்கேயோ இங்கேயெல்லாம் எடுக்கல, எனக்கு கரெக்டா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகுது, அதனால நான் ஒரு ரெட்டுக்கு மட்டும் ரிஸ்க் எடுக்கிறேன். ஒரே ஒரு கிரீன் பார்த்தா போதும், நான் ஒரு 1 மினிட்ல வச்சு என்ட்ரி எடுத்து ஒரு 20-25 பாயிண்ட் புக் பண்ணிடுவேன். ஸோ ஒரு வாரம் மார்க்கெட்டா, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டா ஸ்ட்ரக்சர் பேஸ்டு ஒர்க் பண்ணுங்க, அப்பதான் ஈஸியா நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.